வைராகியத்தை வளர்ப்பது குறித்து சில நடவடிக்கைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வைராகியத்தை வளர்த்து கொண்டு எதை இலக்காக வைத்திருக்கிறீர்களோ, எதை வாழ்க்கையின் நோக்கமாக வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி இந்த உலகத்தால் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அடைவதற்குத்தான் இந்த வைராகியம். ஒன்றை மனத்தில் வைத்து செயல்படுங்கள். உங்களுடைய கல்லறை வாசகமாக எது எழுதப்பட வேண்டும் என்பதை நினைத்து அதற்கேற்றவாறு வாழுங்கள் என்று சொன்னார். உங்கள் கல்லறையிலே ஒரு மாமனிதன் உறங்குகிறான், மனிதர்களுக்காக உழைத்தவன் உறங்குகிறான், மிகச்சிறந்த அறிவாளி உறங்குகிறான், ஏழைகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைத்தவன் உறங்குகிறான். இவன் தான் பலருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறான், பல மாணவர்களுக்கு வழிகாட்டிருக்கிறான், பலருக்கு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கிறான் என்றெல்லாம் எழுதப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து நீங்கள் வைராகியத்தை வளர்த்து மன உறுதி இருக்கிற யாருமே நாளையிலிருந்து செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள், இன்றிலிருந்து செய்கிறேன், இப்போதிருந்து செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த நொடியில் நாம் செய்யாவிட்டால் நாம் செய்ய போவதே இல்லை. எல்லா இடங்களிலும் நான் சொல்வது, நாளை செய்கிறோம் என்று தள்ளி போடாதீர்கள். நாளை வருவதே இல்லை. நாளை வந்தாலும் அது இன்றாகவே வருகிறது, நாளையாக வருவதில்லை. ஒரு சின்ன பரிசோதனை ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்ஷ் மெலோ பரிசோதனை என்பது, சின்ன குழந்தைகளை ஓர் அறையிலே அமர வைத்தார்கள். அவர்களுக்கு மார்ஷ் மெலோ என்கிற ஒரு மிட்டாயை கொடுத்தார்கள். இந்த மிட்டாயை அரை மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு இன்னொரு மிட்டாய் தருவோம் என்று சொன்னார்கள். யாரும் இல்லை, ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். சில குழந்தைகள் அவர்கள் சென்றவுடன் பிரித்து சாப்பிட்டு விட்டனர். சில குழந்தைகள் இவர்கள் சாப்பிடுவதை பார்த்து சாப்பிட்டனர். சில குழந்தைகள் பிரித்து பார்த்தன, பிறகு மூடி வைத்தன, மறுபடியும் பிரித்தன, பிறகு சாப்பிட்டு விட்டன. ஒரு சில குழந்தைகள் மட்டும்தான் அரை மணி நேரம் ஆன பிறகும் அப்படியே வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு இன்னொரு மிட்டாய் கிடைத்தது. இதோடு பரிசோதனை முடிந்து விடவில்லை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிட்டாயை சாப்பிட்டவர்கள் என்ன ஆனார்கள், வைத்திருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்த்தபோது சாப்பிடாமல் வைத்திருந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்நிலையில் இருந்தார்கள். உடனே சாப்பிட்டவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனார்கள். எனவே நம்முடைய சுகங்களை தள்ளி போடுவதுதான் வைராகியம், தூக்கத்தை தள்ளி போடுவதுதான் வைராகியம். இப்போதே நுகர்வோம் என்று நினைத்தால் வைராகியம் இல்லை. வைராகியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகள். முதலாவதாக, காலையில் எழுந்ததும் 10 நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். நான் தியானம் என்று சொல்வது ஏதோ ஒரு கடவுளை நினைத்து தியானம் செய்வது இல்லை, மாறாக உங்கள் எண்ணங்களை நீங்கள் உற்று கவனியுங்கள். என்ன எண்ணம் வருகிறது, என்னவெல்லாம் எண்ணம் வருகிறது என்பதை உற்று கவனியுங்கள். முதல் நாள் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் படிப்படியாக எண்ணத்தை நீங்கள் கவனிக்கிற போது உங்களை அறியாமலேயே 2 எண்ணங்களுக்கு இடையில் இடைவெளி வரும். அந்த இடைவெளிதான் தியானம், அந்த இடைவெளிதான் மெய்ஞானம். இந்த இடைவெளியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள், உங்களுடைய ஆற்றல் அதிகரிப்பதை. 10 நிமிடத்தில் நீங்கள் 2 நிமிடங்கள் சலனமில்லாத மனத்தை வைத்திருந்தால் கூட அதற்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் மிக மேன்மையாக செய்வதை பார்ப்பீர்கள். இரண்டாவதாக, இன்று என்ன சாப்பிடுகிறோம் என்பதை எழுதி வையுங்கள். தினமும் இரவு அதை கண்காணியுங்கள். அதை கவனித்தால் நீங்கள் நல்ல உணவை சாப்பிட கற்றுக்கொள்வீர்கள். 3வதாக, நீங்கள் எந்த கையை அதிகம் பயன்படுத்தவில்லையோ அதை இன்று 1 மணி நேரம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவதே என்று முடிவு செய்யுங்கள். இடது கையை பலர் பயன்படுத்துவதில்லை. நான் 1 மணி நேரம் இன்று இடது கையால் எழுதி பார்ப்பேன், இடது கையால் என்னுடைய கைபேசியை இயக்குவேன் என்று உங்களுக்கு பழக்கப்படாத ஒரு கையை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது வைராகியத்தை அதிகரிக்கும். 4வதாக, பிடித்தமானதை சாப்பிடுவதை தள்ளி போடுங்கள். உடனே சாப்பிட வேண்டும் என்று பிடித்தமானது கிடைத்தால் தோன்றும், அதை தள்ளி போடுங்கள்.
நாளடைவில் இரண்டு நாட்கள் அதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், வைராக்கியம் வளரும். செலவு செய்கிறீர்களே, அதை ஒரு குறிப்பு எழுதி வையுங்கள். பிறகு பாருங்கள், செலவு குறைவதை உங்களால் கவனிக்க முடியும். பல மாணவர்கள் தேவையில்லாமல் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற போது தேவையில்லாத சில பதங்களை பயன்படுத்துகிறார்கள். சில பேர் ஆரம்பிக்கிற போதே இல்லை என்று ஆரம்பிப்பார்கள். சில பேர் நிரப்பிகளை போட்டு ஆங்கில வாக்கியங்களை நிரப்புவார்கள். ஆக்சுவலி, பேசிக்கலி, ரியலி என்றெல்லாம் சொல்வார்கள். உங்கள் பேச்சிலே கவனம் வையுங்கள். எதை பேசுகிறோம் என்பதை ஒத்திகை பார்த்து கொண்டு பேசுங்கள். இந்த நிரப்பிகளை தவிர்த்து விடலாம். உங்கள் வாக்கியங்கள் செம்மைப்படும், உங்கள் பேச்சு செம்மைப்படும். பேசுவது குறையும். பேசுவது குறைந்தாலே செறிவான சொற்கள் வந்து விழும். உங்கள் பேச்சிலே அடர்த்தி அதிகரிக்கும். நீங்கள் பேசுவதை எல்லோரும் கவனிப்பார்கள். நீங்கள் எந்த இடத்திலாவது என்று பேச தொடங்கினால் அத்தனை பேருக்கும் கவனிக்க தோன்றும். எனவே பேச்சு செய்யுங்கள். அவ்வாறு செய்கிற போது உங்களை அறியாமலேயே உங்கள் வைராக்கியம் அதிகரிக்கும். சில பேர் படுத்துக் கொண்டு படிப்பார், சில பேர் சாய்ந்து கொண்டு படிப்பார், சில பேரால் கால் மேல் கால் போடாமல் அமரவே முடியாது. இவையெல்லாம் தேவையில்லாத தோரணைகள். நீங்கள் அமருகிற அந்த தோரணையை உற்று கவனியுங்கள். நேராக அமர்வது, நேராக அமர்வதும் வைராகியத்திற்கும் மன உறுதிக்கும் தொடர்பு இருக்கிறது. சாய்ந்து கொண்டு அமர்பவர்கள் சரிந்து விடுவார்கள். படுத்துக் கொண்டு படிப்பவர்களுடைய படிப்பும் படுத்துவிடும். நீங்கள் நிற்கிற தோரணை, அதிலே ஒரு கம்பீரம் இருக்க வேண்டாமா? ஹிட்லரை எனக்கு பிடிக்காது, ஆனால் ஹிட்லர் பேசுகிற தோரணை இருக்கிறதே, அது அனைவரையும் ஈர்த்தது. ஏதோ ஒரு நீராவியால் ஒரு பாத்திரத்தின் மூடி எழும்புவதை போல அவன் எழும்பி எழும்பி பேசுகிற போது மக்கள் கவனித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். உங்கள் தோரணை முக்கியம், அதிலே கவனம் செலுத்த. இறுதியாக நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எதை செய்தாலும் மன உறுதி வருவதற்கு அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். இரண்டு சிறுவர்களிடம் ஒவ்வொரு மூட்டையை கொடுத்தார்கள். ஒரு சிறுவரிடம் இது கல் மூட்டை என்று சொன்னார்கள். அதே எடையுள்ள இன்னொரு மூட்டையை இன்னொரு சிறுவனுக்கு கொடுத்து இது கற்கண்டு மூட்டை என்று சொன்னார்கள். இரண்டு சிறுவர்களும் இலக்கை சென்று அடைந்ததும் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். கல்லை சுமந்த சிறுவன் வலித்தது என்றான், கற்கண்டை சுமந்த சிறுவன் வழியே தெரியவில்லை என்றான். நீங்கள் படிப்பதை, வாழ்வில் செய்கிற அத்தனை முயற்சிகளையும் கல்லாக நினைத்தால் மன உறுதி வராது. கற்கண்டாக நினையுங்கள்.